வடிவேலுடன் நடித்திருந்த முத்துக்களையை ஞாபகம் இருக்கா? இப்போ அவர் குடும்பத்தோட எப்படி இருக்காங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீடியோ போகிறதுக்கு முதல் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்துலேயே பெல் ஐக்கோனை தட்டிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் எத்தனையோ நகைச்சுவை நடிகர்கள் இருந்தாலும் ஒரு சில நகைச்சுவை நடிகர்கள் நமது மனதில் நீங்காது இருப்பார்கள். அந்த வகையில் இந்திய திரைப்பட நகைச்சுவை நடிகரான முத்துக்களை ஒருவர். இவர் 1997 ஆண்டு வெளிவந்த பொன்மனம் என்னும் திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி அதில் நகைச்சுவை நடிகராக நடித்திருந்தார். மேலும் இவர் நடிகர் வடிவேலுடன் இணைந்து ஏராளமான திரைப்படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்திருந்தார். நகைச்சுவை நடிகர் முத்துக்களை வறுமையான குடும்பத்தில் இருந்து வந்தாலும் தன் நடிப்பு திறமையினால் முன்னணி நகைச்சுவை நடிகர்கள் ஒருவராக திகழ்ந்து வருகின்றார். அந்த வகையில் சுயம்பரம், மின்சார கண்ணா, தவசி, என் புருஷன், குழந்தை மாதிரி, யூத், வின்னர், சிவாஜி, சீனாத்தானா போன்ற பல்வேறு திரைப்படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்திருந்தார். ஒரு சில நகைச்சுவை நடிகர்கள் அதிகமாக பேசி சிரிக்க வைப்பார்கள். ஆனால் நகைச்சுவை நடிகர் முத்துக்களை தனது முகபாவனையினாலும் தன் எளிய நடிப்பினாலும் படபடப்பான பேச்சினாலும் மக்களை சிரிக்க வைக்கின்றார். தற்போது அறிமுக நகைச்சுவை நடிகர்கள் அதிகமாக வந்து கொண்டிருப்பதால் முத்துக்களை போன்ற திறமையான நடிகர்களின் வாய்ப்புகள் பறிபோகின்றது. நகைச்சுவை நடிகர் முத்துக்களை சில ஆண்டுகளாக இருந்த திரைப்படங்களிலும் காண முடியவில்லை. சமீபத்தில் தனது குடும்பத்துடன் இருக்கும் புகைப்படம் சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டு அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் வைரலாகி வருகின்றது. இந்த புகைப்படத்தினை இவரது ரசிகர்கள் ஷேர் பண்ணிட்டும்